நம்ம பார்க்க இருக்கிறது மூலிகைகளுடைய நன்மை தீமைகள், அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், மூலிகையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விதைய விஷயங்களை பற்றி இப்போ பார்க்க இருக்கிறோம். மூலிகளுடைய நன்மை தீமைகள் மட்டும் இல்லாமல் அதை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து இதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதே வந்து இப்போ கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா மூலிகை பொடிகள் நிறைய போட்டிருக்காங்க, மூலிகை பொடிகள் நிறைய வந்துருச்சு, மூலிகைகளுடைய விழிப்புணர்வுகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் ப்ராப்பராக நம்ம மூலிகை பொடியை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து யாரும் சித்தர்கள் எப்படி பதிவு பண்ணி கொடுத்தாங்களோ அதை பதிவு பண்ணி கொடுக்காம போயிட்டாங்க. அதனால வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் வந்து பதிவு பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு தான் இப்போ சித்தா டாக்டர் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து மூலிகை மருந்துகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த பகுதி எல்லாமே மூலிகை மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய பகுதி, அதனால இதை பார்த்து பயனடைஞ்சிக்கிங்க. இப்போ நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது வந்து அகத்திக்கீரையை எப்படி பயன்படுத்தணும், அதோடைய மருத்துவ குணங்கள் என்ன, அது எப்படி எப்படி சாப்பிட்டனா என்னென்ன நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, கவனிச்சுக்கிங்க. அகத்திக்கீரை, அகத்தி கிராண்டி ஃபுளோராலிஸ். குணம்: அகத்திக்கீரையை உண்ணில் இடுமருந்தும் வைத்திய தோஷமும் நீங்கும், கடுவனும் வாயுவும் உண்டாம், ஆகாரம் எளிதில் ஜீரணமாகும். உபயோகிக்கும் முறை: அகத்திக்கீரையை காம்பு, பழுப்பு, புழுக்கள், தூசி முதலியவை எல்லாம் நீக்கி சலத்திலிட்டு கழுவி நீரில்லாமல் வடித்தெடுத்த கீரையை வழக்கப்படி செய்கின்ற தனி சாம்பாரில் இட்டு உண்பதுண்டு. அல்லது அகத்திக்கீரையை முன்போல் சுத்தப்படுத்தி தோட்டலாக செய்து அன்னத்துடன் உபயோகிப்பதுண்டு. இப்படி வாரத்திற்கு ஒரு முறை அல்லது வாரத்திற்கு இருமுறை உண்டு வர தேகத்தில் உள்ள உஷ்ணம் தணியும், கண்கள் குளிர்ச்சி பெறும், மலம் இலகலாக போகும், சிறுநீர் தடை இல்லாமல் தாராளமாக போகும், மகோதர வீக்கம், நீரடைப்பு, பித்தமயக்கம் முதலியவை நீங்கும். இன்னும் இந்த இலையை அரைத்து அடிபட்டு இரத்தம் சொரியும் காயங்களுக்கு வைத்து கட்ட சீல் பிடிக்காமல் விரைவில் ஆறும். அகத்திக்கீரை எல்லா மருந்துகளின் வீடுகளையும் கெடுத்து விடுமாதலால் இது பத்திய பதார்த்தங்களில் இருந்து தள்ளப்பட்டிருக்கிறது. இதனை கறியாய் சமைத்துண்பதால் தைலமாக உபயோகப்படுத்துவது உண்டு. இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா இடு மருந்துன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னாங்க. இந்த இடு மருந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வசிய மருந்துன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா மந்திரம் தந்திரங்கள்லாம் பண்ணி வசிய மருந்து போட்டு விட்ருவாங்க. இவங்க வந்து நமக்கு கட்டுப்பட்டு இருக்கட்டும் அப்படின்னு போட்டு விட்ருவாங்க. அப்படி போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா அவருக்கு அவர் அடிமை மாதிரி அவர் ஓடிக்கிட்டு இருப்பாரு. இப்படிப்பட்ட மருந்துகளை முறிக்கிறதுக்காக அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த அகத்திக்கீரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவிச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க. கூட்டு பொரியல் குழம்பு இதில் எதுலையாவது ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கூட்டு வச்சு சாப்பிட்டாலே போதும். அப்படின்னா குழம்பு அவங்க சொன்ன மாதிரி பருப்பு குழம்புல நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த மருந்துகளை முறிச்சு அனுப்பி விட்றோம். அதே மாதிரி நம்ம கண்ட கண்ட மருந்துகளெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இங்கிலீஷ் மருந்து ஒரு பக்கம், ஆயுர்வேதிக் மருந்து, சித்தா மருந்து இப்படின்ட்டு எல்லா மருந்துகளையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு எது இதுலலாம் மருத்துவ குணம் இருக்கோ அவ்வளோ சாப்பிட்டு இது நஞ்சா மாறி இருக்கும் உடம்புல. இதை முறிக்கணும் அப்படின்னா நீங்கள் அகத்திக்கீரையை தான் கையாளணும். அவ்வளோ மருந்துடைய வீரையும் முறிச்சு விட்ருவோம். அப்போ வந்து உங்கள் உடம்பு தன்னிலையில் இருக்கும், நீங்கள் நீங்களாக இருப்பீங்க. அதுக்கு தான் இந்த அகத்திக்கீரையை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பரதகண்டத்துடைய இதில் வந்து ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இறப்பு உள்ள வீடுகளில் பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை தான் வைப்பாங்க. அகத்திக்கீரை குழம்பு வைப்பாங்க, அகத்திக்கீரை கூட்டு வைப்பாங்க. அது எதுக்கு அப்படி செஞ்சாங்க அந்த சென்டிமெண்ட், வாழையில சோறு போட்டு இந்த அகத்திக்கீரை அகத்தி கூட்டு வைப்பாங்க எதுக்கு வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த பந்தங்களில் இந்த வசிய மருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை எல்லாரும் வர்ற இடத்துல மொத்தமாக கூடுற இடத்துல இந்த அகத்திக்கீரை கூட்டோ குழம்போ வச்சு விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இறப்பு வீட்டில் தான் எல்லோரும் ஒன்று சேருவாங்க. எல்லாரும் வந்துடுவாங்க, எதிரியாக இருக்கிறவங்களும் இறப்பு வீட்டுக்கு வந்து நிற்பாங்க. அப்படி உள்ளவங்களும் சாப்பாடு அன்னம் கொடுக்கும்போது அவங்க அவங்களுக்கு இருக்க அந்த மருந்துகளை ஃபுல்லாக முறிஞ்சிடும். முறிஞ்சிருச்சுன்னா அது சாப்பிட்ட நாளையிலேருந்து அவங்க அவங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க. இதுக்காக இந்த அகத்திக்கீரை பயன்படுத்தினாங்க. நீங்கள் அகத்திக்கீரையை வீட்டில் மாதத்துக்கு ஒரு தடவையாவது வைங்க, அது ரொம்ப நல்லது. அது ஆடு தான் சாப்பிட்டு இருக்கு, நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பதார்த்தம் அது. டெய்லி கீரைக்கு கீரையில் ஒரு வகையான கீரை அது. அந்த கீரையை நம்ம வீடுகளில் நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்குங்கிறது உறுதி.